எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுகப்பிரசவம் ஆனதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஒரு பொண்ணுக்கு குழந்தைன்றது அவளுடைய வாழ்க்கையை முழுமையாக்குற ஒரு விஷயம். அதுக்காக அவன் நிறைய சிரமப்பட வேண்டி இருக்கும். எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தைய அவன் முகத்தை பார்க்கும்போது நம்ம பட்ட எல்லா கஷ்டமும் மறந்துடும். ஆனால் இப்போ தாங்க இந்த சுகப்பிரசவம் மாறதுக்கு பதிலாக சிசேரியன் அதிகமாக ஆயிட்டுருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் பண்டைய காலத்தில் இந்த சுகப்பிரசவம் ஆறதுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றினா இந்த மாதிரி சுகப்பிரசவம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஆப்பிள், தேன், ரோஜா இதழ், குங்குமப்பூ, ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா நல்ல ஆரோக்கியமான பிரசவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள டிப்ஸுகளை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.